அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மிக்ஜாம் புயல் சென்னைக்கு ஏற்படுத்திய பாதிப்பை விட இந்த புயல் திமுக கட்சிக்கு ஏற்படுத்திய பாதிப்பு தான் அதிகம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா திமுக கட்சியோட இயலாமை அப்படின்றது இந்த மிக்ஜாம் புயல் மூலம் தெள்ள தெளிவாக வெளியே வந்திருக்கு அப்படின்றத பல அரசியல்வாதிகளும் முன்வைக்கக்கூடிய விமர்சனமாகவே இருக்கக்கூடிய நிலையில தற்போது வாட் நான்சென்ஸ் இஸ் இஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கை பிடிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அவங்கவுங்க பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளோட புகைப்படத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக கட்சி முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா மக்களை நேர்ல போய் சந்திக்க போகும்போது மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமாக ஒவ்வொரு அமைச்சர்களுமே திட்டுறதும் அதற்கு அவங்களால பதில் பேச முடியாம அந்த பகுதியில இருந்து கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே பயங்கரமா மாட்டிட்டது யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேளச்சேரி பகுதியில மக்களை நேரில் சென்று சந்திக்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஆவேசமாக திட்டினதும் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திணறின ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாகிருக்கு. 2015 காலகட்டத்தில் இருந்த அதே நிலவரம் தான் இப்பயும் இருக்கு அப்படின்னா எதுக்கு இந்த அரசாங்கம், எதுக்கு திமுக கட்சி ஆளுமைக்கு வந்தாங்க அப்படின்றதான் பல மக்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாகவே இருக்கு. இன்னும் பல பகுதிகளை பாத்தீங்கன்னா கரண்டே வராம இருக்க காரணத்தினால எல்லா இடங்கள்லயுமே சாலை மறியலையும் மக்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேலும் திமுக கட்சி மக்களை ஏமாத்த முடியாது அப்படின்னும் வசமாக திமுக கட்சி சிக்கிட்டாங்க, நிச்சயமாக 26 தேர்தலில் அவங்க துண்டக்கான துணியக்கான தான் ஓட போறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக பாத்தீங்கன்னா சீமான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு முன்னணி அரசியல் விமர்சகர்கள் கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் திமுக கட்சிக்கு ஆதரவா இருந்த பல பேர் இனிமே திமுக கட்சி வேலைக்காகாது அப்படின்னும் இந்த 4000 கோடி நிச்சயமாக ஒரு பெரிய ஊழல தான் மாட்டிருக்கு, அதனாலதான் இந்த 4000 கோடி வச்சு நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் கொடுத்த அனைத்து விளம்பரங்களுமே பொய்யானது அப்படின்றது ஊர்ஜிதமாக இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர் சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை அந்த கட்சி சந்திக்கல அப்படின்னும் வரலாற்றிலேயே இதான் முதல் தடவையா திமுக கட்சி கதி கலங்கி நிக்கிறாங்க அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.